அரச நெல் கொள்வனவு மற்றும் நெல் கயிறுப்புகளை அகற்றும் வேலை திட்டத்தினூடாக அரசினால் நெல் கொள்வனவு செய்து அரிசியினை வறுமை கூட்டின் கீழ் வாழும் மக்களுக்கு மானியமாக விநியோகிக்கும் திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட விவசாயிகளிடமிருந்து பெரும்போக நெல் செய்கையில் அறுவடை செய்யப்பட்ட நெல்லினை அரசாங்கம் கொள்வனவு செய்து அரிசியாக்கி மக்களுக்கு மானியமாக வழங்குவதற்கான ஏற்பாடுகள் கடந்த வாரம் நிறைவு பெற்றிருந்தது. அதன் அடிப்படையில் கிண்ணியா பிரதேச செயலகத்துக்குட்பட்ட பகுதியில் வறுமை கூட்டின் கீழ் வாழும் 18,000 குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக 10 கிலோ வீதம் அரிசி வழங்கும் ஆரம்ப நிகழ்வு இன்று பிரதேச செயலகத்தில் இடம்பெற்றது. குறித்த மானிய அரிசி வழங்கும் திட்டமானது 2 மாதங்களுக்கு செயல்படுத்தப்பட உள்ளதாகவும் கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி தெரிவித்தார். கிண்ணியா பிரதேச செயலக கேட்பர் கூடத்தில் இடம்பெற்ற இவ் ஆரம்ப நிகழ்வில் திருகுணமலை மேலதிக அரசாங்க அதிபர் கிண்ணியா பிரதேச செயலாளர் MHM கனி, கிண்ணியா பிரதேச செயலக திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் திருகுணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கபில நுவான் அத்துகோர்லவின் செயலாளர்கள், பயனாளிகள் என பலரும் கலந்து கொண்டனர். ஏப்ரல் மாதம் 10 கிலோ அரிசியுமாக 2 மாதங்களுக்காக 20 கிலோ அரிசி உங்களுக்காக வழங்க நாங்கள் காத்திருக்கின்றோம். எனவே இந்த அரிசி உங்களுடைய குழந்தைகளுக்காக, அநேகமான குடும்பங்களிலே மாணவர்கள் பாடசாலைக்கு செல்லுகின்ற போது போஷாக்கற்ற முறையிலே உணவு உண்ணாமல் செல்வதாக நாங்கள் அறிய கிடைக்கின்றது. இந்த ஒரு சூழ்நிலையிலே மாணவர்களுடைய போஷாக்கு நிலைமையை அதிகரிப்பதற்காகவும் இது ஒரு செயற்திட்டமாக அமைய பெற்றிருக்கிறது. எனவே காலை உணவாக நீங்கள் பெற்றிருக்க நாங்கள் தரக்கூடிய அரிசியை நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கு அதனை நீங்கள் வழங்க வேண்டும்.